இளையராஜாவோட மகளும் பாடகியுமான பவதாரணி காலமான விஷயம் பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு இவங்களுக்கு இப்போது நாற்பத்தேழு வயது தான் ஆகுது ஜூலை இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இவங்க பிறந்திருக்காங்க கடந்த சில ஆண்டுகளாகவே புற்றுநோய் காரணமாக இவங்க அவதிப்பட்டு வந்திருக்காங்க இதுக்காக இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில தான் சிகிச்சை பலனின்றி இப்போ இருக்காங்க மலையாளத்தில் வந்த மைடியர் குட்டிச்சாத்தான் அப்படிங்கிற படம் மூலமாக தான் இவங்க திரையுலகல அறிமுகமானாங்க இதை தொடர்ந்து ராசையா அப்படிங்கிற படத்தில் மஸ்தானா மஸ்தானா பாடல் பார்த்திங்கன்னா இவங்க தான் பாடியிருப்பாங்க இதுதான் இவங்க பாடின முதல் பாடல் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ராமன் அப்துல்லா புதிய கீதை போன்ற எல்லாம் பவதாரணி பாடல்களை பாடியிருக்காங்க பாரதி படத்தில் இவங்க பாடின ஒரு பாடலுக்காக இவங்களுக்கு தேசிய விருது கிடைச்சது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்க பாடகையை மட்டும் இல்லாமல் பத்துக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் பவதார்ணி அவங்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் சென்னையை சேர்ந்த ஆர் சபரிராஜ் என்ற நபரோட திருமணம் நடந்தது இவர் பிரபல பத்திரிகையாளரான ராமச்சந்திரன் அவரோட மகன் அப்படி அப்படின்னு சொல்லப்படுது சபரிராஜ் சென்னையில் ஒரு பிரபலமான விளம்பர கம்பெனியை நடத்திட்டு வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொல்லூர் முகாம்பிகை அம்மன் கோவிலில் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட திருமணமானது நடந்தது பவதாரணி காலமான செய்தி கேள்விப்பட்ட பலருமே தங்களோட இரங்கல்களை சோஷியல் மீடியா மூலமாகவும் நேரில் சென்றும் தெரிவிச்சிட்டு வராங்க மஜா தமிழ் சார்பாக எங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம் அவங்களோட ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நம்ம வேண்டிப்போம் இதே மாதிரி சினிமா சீரியல் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க